சூரா அர் ரஅத் ஆயத் நம்பர் 24. அல்லாஹ் தஆலா சொல்றான், சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும் ஃபனிஅம உக்பத்தார். என்ன மஃபூம்? வஃபாத் ஆனவங்களை பற்றி, வஃபாத் ஆனவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும், உங்கள் மேலே சலாம் உண்டாகட்டும், எதை கொண்டு நீங்கள் சபர் பண்ணீங்களோ. ஃபனிஅம உக்பத்தார், மறுமையில் கிடைக்கிற உங்களுக்கு நியமத் சிறந்த நியமத் உண்டு. இந்த மாயொரு கருத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதுவாங்க எப்ப? ஷுஹதா உஹுத், உஹுத்ல அடக்கம் செய்யப்பட்ட ஷுஹதாக்கள் இந்த ஜியாரத்துக்கு போக்கல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதி காட்டுவாங்க என்று ஹதீஸ்ல வருது. இந்த ஹதீஸ் தஃப்சீர் இப்னு கஸீர்ல கூட இருக்கு. சூரத்து ராத் ஆயத் நம்பர் 24. இந்த ஆயத் அடிப்படையில் தஃப்சீர் இப்னு கஸீர் யார்ட? எங்கட இமாம்ட இல்ல, இப்னு தைமியாவுடைய மாணவர்ட கிதாப். அப்ப அந்த கூட்டம் இதை நம்புறாங்க. ஆனா ஒரு பெரியோர் கேவலமான வேலை செஞ்சிட்டாங்க இவங்க. என்ன செஞ்சாங்க? இங்கே தாருசலாம் பப்ளிகேஷன் இருக்கும், தாருசலாம் பப்ளிகேஷன் அச்சடித்த புக்ஸ் இருக்கும் இஸ்லாமிக் புக் ஹவுஸில். நாளைக்கு ஏழுமிந்தா போயிட்டு பாருங்கள், வாங்கிறதுக்கு இல்லை ரிசர்ச் பண்ணத்துக்கு. இப்னு கஸீர் அரபை எடுத்து பாருங்க, நான் சொல்கிற ஹதீஸ் இருக்கும். இப்னு கஸீர் இங்கிலீஷ் எடுத்து பாருங்க, அந்த ஹதீஸே இல்லை. அதே போல் பல ஹதீஸை எடுத்துக்கொண்டாங்க. காரணம், எதை அவங்க நம்புறதில்லையோ நாங்கள் கூட நம்பக்கூடாது. அது ஹதீஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க நம்பாதது நாங்கள் நம்பக்கூடாது. அதுக்காக கிதாப்லேருந்து எடுத்து போட்டாங்க. ஹதீஸ் என்னை அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருஷத்துக்கு ஒருக்க ஷுஹதா உஹுத் அவர்களுடைய ஜியாரத்துக்கு போவாங்க, அங்கே போயிட்டு இந்த வசனத்தை ஓதுவாங்க, சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும் ஃபனிஅமா உக்பத்தார். இதில் இன்னொரு விஷயம் விளங்குது, வஃத் ஆகுனவங்க, ஷஹீத் ஆகுனவங்க ஜனாசா தொழுவிச்சு முடிஞ்சு அடக்கம் செஞ்சு முடிஞ்சு, ஆனால் அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறாங்க, உங்கள் மேலே சலாம் உண்டாவட்டும், சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும், எதை கொண்டு நீங்கள் பொறுத்து கொண்டு இருந்தீங்களே, சபர் பண்ணீங்களே, ஃபனிஅமா உக்பத்தார், உங்களோட வாழ்க்கை முன்னுக்குள்ள வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்து பேசுகிறாங்க? வஃத்தாவினர்களை பார்த்து பேசுகிறாங்க. ஆனால் இந்த கூட்டம் சொல்லுதே, கேட்க முடியாது, பேச முடியாது, விளங்கி கொள்ள முடியாது. நீங்கள் சொல்கிறத கேட்கவா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கேட்கவா? அந்த மடத்தனம் உள்ளவங்க இருக்கிறாங்க தானே, அவங்க சொல்லுவாங்க புகாரி முஸ்லீமில் இருந்தால் தான் நம்புவோம். இது உலமா பேசுகிற பேச்சு இல்லை, இது மடையன் பேசுகிற பேச்சு. ஏன்னு கேட்டால், எந்த கிதாபில் இருந்தாலும் ஒரு ஹதீஸ் சஹி ரிவாயத்தை கொண்டு எங்களுக்கு கிடைச்சிட்டா அது எந்த கிதாப் இருந்தாலும் அது சஹீதன். சிஹாசித்தால இருந்தும் கூட ஏதோ ராவியில ஒரு தவறு ஒன்று இருந்தா அதுல லாஃப் இருக்கும், வீக்னஸ் இருக்கும். இப்ப ஹதீஸ் சட்டம் இப்படி இல்லை, புகாரில இருந்தா தான் நாங்க நம்புவோம் சிலவங்க சொல்ற மாதிரி. அப்படி இருந்தா ஒரு கேள்வியை கேளுங்க, புகாரியை தான் நம்புவோம், ஹதீஸை காட்டுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா 190 வருஷத்துக்கு பிறகு, இல்லாட்டி 200 வருஷத்துக்கு பிறகு இமாம் புகாரி என்று ஒருவர் வருவாங்க, அவங்க புகாரியுடைய பேரில் கிதாபை ஒன்று கோர்வை செய்வாங்க, அவங்க எழுற ஹதீஸை மட்டும் தான் நீங்கள் எடுக்க வேண்டும் என்று ஹதீஸ் இருக்கா? இப்போ புகாரி மட்டும் என்று சொல்கிறீங்க, இமாம் புகாரியிட சொல்கிறது நீங்கள் நம்புறீங்க, நாங்களும் நம்புகிறோம், நீங்கள் உறுதியாக நம்புறீங்க. ஆனால் இமாம் புகாரி பின்பற்ற இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலையே ஏன் நம்புறீங்க? இல்லை, இமாம் புகாரியை ஃபாலோ பண்ணுறீங்க, இமாம் புகாரி யாரை ஃபாலோ பண்ணாங்களோ, இமாம் முஸ்லீமை ஃபாலோ பண்ணுறீங்க, இமாம் முஸ்லீம் எந்த இமாமை பின்பற்றாங்களோ, இமாம் திர்மிசியை சொல்கிறீங்க, இமாம் திர்மிசி இமாம் அபு ஹனீஃபாவை ஃபாலோ பண்ணாங்க, ஏன் அந்த இமாம்களை பின்பற்றது ஷிர்க் என்று சொல்கிறீங்க? அப்போ உங்களோட கருத்துப்படி புகாரி இமாமும் முஷ்ரிக் தக்லீத் செய்ய போயிட்டு, ஒரு இமாமை ஃபாலோ பண்ண போயிட்டு இமாம் முஸ்லீமும் முஷ்ரிக், அபு தாவூத் இமாமும் முஷ்ரிக், மஅதல்லா இமாம் திர்மிசி முஷ்ரிக், இமாம் நசாயும் முஷ்ரிக், இமாம் இப்னு மாஜா முஷ்ரிக். அப்புறம் முஷ்ரிக்குடைய கிதாப் உங்களோட கணக்கு படி, முஷ்ரிக்குடைய கிதாபை படிக்கிறதுக்கு கொடுத்த அதிகாரம் யாரு?
சஹீஹுல் புகாரில் செய்த ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல் அர்வாஹு ஜுனூதும் முஜன்னிதத்துன் அமுஜன்னதத்துன். எப்படி இந்த மஃபூம் எப்படி என்று கேட்டால், அர்வாஹ் இருக்கே தான் ரூஹ், சோல்ஸ். சோல்ஸ் வந்து ஆலமுல் அர்வால சில ரூஹ் சில ரூவோட கனெக்டாக இருந்தாங்க. நல்ல ரூஹ்கள் நல்ல ரூவோட கனெக்டாக இருந்தாங்க, கெட்ட ரூஹ்கள் கெட்ட ரூவோட கனெக்டாக இருந்தாங்க. இப்போ செய்த ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, துனியாவில் வந்த பிறகு கூட எந்த ரூவுடைய கனெக்ஷன் எந்த ரூவோட இருந்ததோ துனியாவுக்கு வந்த பிறகு கூட அந்த ரூவோட கனெக்ஷன் இருக்கும். இப்போ இந்த ஹதீஸுடைய ஷரஹில் முஹத்திசுன்னு சொல்கிறாங்க, இதில் ஒரு டைம் பீரியட் கைது இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. 1000 வருஷத்துக்கு முத உள்ளவரோட ரூஹோட அவங்களோட ரூ கனெக்டடாக இருந்திருந்தால் துனியாவில் வந்த பிறகு அவங்களோட முஹப்பத் உங்களுக்கு இருக்கும். அப்போ என்ன விளங்கிட்டு, நல்ல ரூவோட இருந்தது, கெட்ட ரூ கெட்ட ரூவோட இருந்தது. இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ் அவர்களை நேசிக்கிறோம். 1400 வருஷத்துக்கு முத வாழ்ந்தாங்க, முஹப்பத் இருக்கா இருக்கித்தானே. ஹஸ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோட முஹப்பத்தும் எங்களுடைய இதயத்தில் இருக்கு. சைதுனா உஸ்மான் இப்னு அஃபான், சைதுனா அலி அல் முர்த்ததா, சைதுனா இமாமுல் ஆஸம், சைதுனா இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத், குதுப் நாயகம், பல அவுலியாக்களுடைய முஹப்பத் எங்களுடைய இதயத்தில் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், எங்கட ரூஹை அல்லாஹ் தஆலா அவர்களோட ரூஹோட சேர்த்து வச்சிருந்தான். எங்கட ரூஹ் அந்த அவுலியாக்கள ரூஹோட கனெக்டடா இருந்தது. அதுக்காக தன் துன்யால வந்த பிறகு எங்கட இதயத்துல அவங்கட முஹப்பத் இன்னமே இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அந்த கூட்டத்துட இதயத்துல அவுலியாக்கள முஹப்பத் இல்லத்தானே, ஐட அர்த்தம் யாரோட இருந்தாங்க, ஷைத்தான் கூட்டமோட தான் இருந்தாங்க. இப்ப நாங்க சண்டை பிடிக்கவே தேவையில்லை. அஞ்சா நெஞ்சம் கொண்ட சிங்கமாக திகழக்கூடிய அனைத்து சுன்னத் ஜமாத் மக்களுடைய உள்ளத்திலும் இடம் பிடிச்சு வாழக்கூடிய அல் ஹாஃபிஸ் அல் ஆலிம் ஹிசான் இக்பால் காதிரி ஹஸ்ரத் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது உங்கள் மத்தியில் சிறப்பான பயா நிகழ்த்துவார்கள். ஆங்காங்கே அமர்ந்திருக்கிறவர்கள்லாம் தயவு செஞ்சு முன்னாடி வந்து அமர்ந்து கொள்ளுமாறு அன்போடு பண்போடு வேண்டிக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الدين عند الله الاسلام قال النبي سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم المرء مع من احب او كما قال عليه الصلاه والسلام غوث اعظم بمنے بے سر و ساما مدد قبلہ اے دی مدد کعبہ ایما مدد یا صاحب الناہور کل ناصر فی السمع والاعضاء وحسن الباصر وبطول عمر لا بعمر قاصر یا مجمع الخیرات عبد القادر رضی اللہ عنہما. مدپ کوریا سادات مارگل علماء کل اللہ علیہ نلڈیارگلے அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு சுல்தானுல் அவுலியா ஹஸரத் சையதுனா ஷேக் உஸ்மான் இப்னு அப்துல் ரஹ்மான் அஸ்-சித்தீகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உருஸ் தினத்தில் நாங்கள் இங்கே சேர்ந்திருக்கிறோம். இன் அதர் வேர்ட்ஸ், நபிகள் நாயகம் ரவூஃபுர் ரஹீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையும் அவர்களுடைய சஹாபாக்கள சுன்னத்தை ஒரு முறையாக பின்பற்று கொண்டு வாரம். சரியான கதையாக இருக்குமே, சிலவங்களோட தலையில் இந்த கேள்வி வரும், ஒரு செய்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை எப்படி நாங்கள் சொல்லிட்டோம், சஹாபாக்கள்கிட்ட சுன்னத்தை சொன்னது, இதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் இருக்கு, நீங்கள் படிக்காதது தான் பிரச்சனை. நீங்கள் என்ன உங்களுக்கு சொல்லல, இப்படி பேசுகிறவங்களுக்கு அவங்கட கிதாப்லே ஆதாரம் இருக்கு. சூரா அர் ரஅத் ஆயத் நம்பர்
24. அல்லாஹ் தாலா சொல்றான், சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும் ஃபனிஅம உக்பத்தார். என்ன மஃபூம்? வஃபாத் ஆனவங்களை பற்றி, வஃபாத் ஆனவர்களை பற்றி அல்லாஹ் தாலா சொல்கிறான், சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும், உங்கள் மேலே சலாம் உண்டாகட்டும், எதை கொண்டு நீங்கள் சபர் பண்ணீங்களோ. ஃபனிஅம உக்பத்தார், மறுமையில் கிடைக்கிற உங்களுக்கு நியமத், சிறந்த நியமத்துண்டு. இந்த மாயொரு கருத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதுவாங்க எப்ப? சுஹதா உஹுத், உஹுத்ல அடக்கம் செய்யப்பட்ட சுஹதாக்கள் இந்த ஜியாரத்துக்கு போக்கல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதி காட்டுவாங்க என்று ஹதீஸ்ல வருது. இந்த ஹதீஸ் தஃப்சீர் இப்னு கஸீர்ல கூட இருக்கு. சூரத்து ராத் ஆயத் நம்பர் 24. இந்த ஆயத் அடிப்படையில் தஃப்சீர் இப்னு கஸீர் யார்ட? எங்கட இமாம்ட இல்லை, இப்னு தைமியாவுடைய மாணவர்ட கிதாப். அப்ப அந்த கூட்டம் இதை நம்புறாங்க. ஆனா ஒரு பெரியோர் கேவலமான வேலை செஞ்சிட்டாங்க இவங்க. என்ன செஞ்சாங்க? இங்கே தாருசலாம் பப்ளிகேஷன் இருக்கும், தாருசலாம் பப்ளிகேஷன் அச்சடித்த புக்ஸ் இருக்கும் இஸ்லாமிக் புக் ஹவுஸில். நாளைக்கு ஏழு மீந்தா போயிட்டு பாருங்கள், வாங்கிறதுக்கு இல்லை ரிசர்ச் பண்ணத்துக்கு. இப்னு கஸீர் அரபை எடுத்து பாருங்கள், நான் சொல்கிற ஹதீஸ் இருக்கும். இப்னு கஸீர் இங்கிலீஷ் எடுத்து பாருங்கள், அந்த ஹதீஸே இல்லை. அதே போல் பல ஹதீஸை எடுத்துக்கொண்டாங்க. காரணம், எதை அவங்க நம்புறது இல்லையோ நாங்கள் கூட நம்பக்கூடாது. அது ஹதீஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க நம்பாதது நாங்கள் நம்பக்கூடாது. அதுக்காக கிதாப்லேருந்து எடுத்து போட்டாங்க. ஹதீஸ் என்னை அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருஷத்துக்கு ஒருக்க ஷுஹதா உஹுத் அவர்களுடைய ஜியாரத்துக்கு போவாங்க. அங்கே போயிட்டு இந்த வசனத்தை ஓதுவாங்க, சலாமுன அலைக்கும் பிமா சபர்தும் ஃபனிஅமா உக்பத்தார். இதில் இன்னொரு விஷயம் விளங்குது, வஃத் ஆகுனவங்க, ஷஹீத் ஆகுனவங்க ஜனாசா தொழுவிச்சு முடிஞ்சு அடக்கம் செஞ்சு முடிஞ்சு, ஆனால் அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறாங்க, உங்கள் மேலே சலாம் உண்டாவட்டும், சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும், எதை கொண்டு நீங்கள் பொறுத்து கொண்டு இருந்தீங்களே, சபர் பண்ணீங்களே, ஃபனிஅமா உக்பத்தார், உங்களோட வாழ்க்கை முன்னுக்குள்ள வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்து பேசுகிறாங்க? வஃத் ஆனவர்களை பார்த்து பேசுறாங்க. ஆனா இந்த கூட்டம் சொல்லுது, கேட்க முடியாது, பேச முடியாது, விளங்கிக் கொள்ள முடியாது. நீங்க சொல்றதை கேட்கவா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கேட்கவா? இது நீங்க பின்பற்ற இமாமுடைய கிதாப்ல இருக்கு இந்த ஹதீஸ். சரி, ஹதீஸ் அதோட முடியல. உலமாக்கள் இருக்கிறாங்க, தவறா இருந்தா எனக்கு சொல்லி தருவாங்க. நான் ஒரு ஹதீஸுடைய சமரியத்தை சொல்றேன். இந்த ஹதீஸ்ல வருது, வகதா அபூ பக்ர் ரழியல்லாஹு அன்ஹு, இதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த டெம்பரரி துனியா விட்டு மறைஞ்சி போன போறவு, பெர்மனன்ட் லைஃப் பக்கம் போனதுக்கு போறவு, ஹஸ்ரத் அபூ பக்ர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு கூட வருஷத்துக்கு ஒருக்க இப்படி போய் கொண்டு இருந்தாங்க. வகதா அபூ பக்ர் வ உமரு வ உஸ்மான், ஹஸ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த ப்ராக்டிஸை செஞ்சாங்க, ஹஸ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு கூட இந்த ப்ராக்டிஸை செஞ்சாங்க. என்ன விளங்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத், வீக்லி ஒருக்க ஜியாரத்துக்கு போறது அதும் சுன்னத், வருஷத்துக்கு ஒருக்க போறது அதும் சுன்னத். அதே போல குலஃபா உர் ராஷிதீன் சுன்னத். இன்னொரு ரிவாயத்தில் வ அலியுன் என்றும் வருது, ஹஸ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு கூட இதை செஞ்சாங்க. சரி, நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் கிழமைக்கு ஒருக்க இங்கே பாக்கியம் கிடைச்சா வருவோம். சிலவங்க டெய்லி வருவாங்க, வருஷத்துக்கு ஒருக்க குறிப்பாக வாரம். ஹதீஸ்க்கு மாற்றமாக நாங்கள் செஞ்சது இல்லையே. டெய்லி போகிற ஹதீஸும் இருக்கி, ஜன்னத்துல் பக்கி சம்பந்தமாக ஹதீஸ் இருக்கி, வீக்லி போகிற ஹதீஸ் இருக்கி, வருஷத்துக்கு ஒருக்க போகிற ஹதீஸும் இருக்கி, அதுவும் நீங்கள் படிக்கிற இமாம்ட கிதாபில் இருக்கு. சரி, இது ஒரு விஷயம். இப்போ கிட்டத்தில் ஒரு கேள்வி ஒன்று வந்துச்சு, பல அவுலியாக்கள் அதில் செய்துன ஷேக் உஸ்மான் இப்னு அப்துல் ரஹ்மான் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி எங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? அப்போ ஒரு கேவலமாக ஒரு மொக்கிங்காக ஒரு வீடியோ ஒன்று போடப்பட்டுச்சு.
அதில் என்ன சொல்கிறாங்க, யாரோ ஒரு பெண்மணி அவங்கள என்னமோ தலையில் எண்ணெயை கொண்டு வச்சு வரப்போக்கில் அந்த எண்ணெய் சட்டி புழிஞ்சி எண்ணெய் கொட்டி பட்டுச்சு, அப்புறம் இவங்க வந்துட்டு கனவுல வந்தோ இல்லாட்டி அந்த நேரம் விழிப்பில் வந்துட்டு அந்த எண்ணெயை எடுத்து கொடுத்தாங்க, அதுக்கு போகிறதானே தெரிய வந்துச்சு. இப்போ இவங்க இன் ரியாலிட்டி இங்கே அடக்கம் பட்டவங்களா, இவங்களோட கபர் ஷரீஃப் இங்கே இன் ரியாலிட்டி இருக்காண்டி நீங்கள் எப்படி அப்பா கன்ஃபார்மாக சொல்கிறீங்க, இப்படி ஒரு கேள்வி வரும் தானே. இப்படி பேசுகிறாங்க, ஹதீஸை படிச்சிருந்தா இந்த கேள்வி கேட்கவே மாட்டாங்க. ஹதீஸ் மெங்க சிஹா சித்தான்னு நாங்கள் பேர் கேட்டிருக்கிறோம் தானே, பல ஹதீஸ் கிதாப்கள் இருக்கு, ஆனால் சில அந்த மடத்தனம் உள்ளவங்க இருக்கிறாங்க தானே, அவங்க சொல்லுவாங்க புகாரி முஸ்லீம்ல இருந்தால் தான் நம்புவோம். இது உலமா பேசுகிற பேச்சு இல்லை, இது மடையன் பேசுகிற பேச்சு. ஏன்னு கேட்டால் எந்த கிதாப்ல இருந்தாலும் ஒரு ஹதீஸ் சஹி ரிவாயத்தை கொண்டு எங்களுக்கு கிடைச்சிட்டா அது எந்த கிதாப் இருந்தாலும் அது சஹீதன். சிஹாசித்தால இருந்தும் கூட ஏதோ ராவியில ஒரு தவறு ஒன்று இருந்தா அதுல லாஃப் இருக்கும், வீக்னஸ் இருக்கும். இப்போ ஹதீஸ்ட சட்டம் இப்படி இல்லை, புகாரில இருந்தா தான் நாங்கள் நம்புவோம் சிலவங்க சொல்ற மாதிரி. அப்படி இருந்தா ஒரு கேள்வியை கேளுங்க, புகாரியை தான் நம்புவோம் ஹதீஸை காட்டுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா 190 வருஷத்துக்கு பிறகு இல்லாட்டி 200 வருஷத்துக்கு பிறகு இமாம் புகாரி என்று ஒருவர் வருவாங்க, அவங்க புகாரியுடைய பேரில் கிதாபை ஒன்று கோர்வை செய்வாங்க, அவங்க எழுற ஹதீஸை மட்டும் தான் நீங்கள் எடுக்க வேண்டும் என்று ஹதீஸ் இருக்கா? இப்போ புகாரி மட்டும் என்று சொல்கிறீங்க, இமாம் புகாரியிட சொல்கிறது நீங்கள் நம்புறீங்க, நாங்களும் நம்புகிறோம், நீங்கள் உறுதியாக நம்புறீங்க, ஆனால் இமாம் புகாரி பின்பற்ற இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஏன் நம்புறீங்க? இல்லை இமாம் புகாரியை ஃபாலோ பண்ணுறீங்க, இமாம் புகாரி யாரை ஃபாலோ பண்ணாங்களோ, இமாம் முஸ்லீமை ஃபாலோ பண்ணுறீங்க, இமாம் முஸ்லீம் எந்த இமாமை பின்பற்றாங்களோ, இமாம் திர்மிசியை சொல்கிறீங்க, இமாம் திர்மிசி இமாம் அபு ஹனீஃபாவை ஃபாலோ பண்ணாங்க, ஏன் அந்த இமாம்களை பின்பற்றது ஷிர்க் என்று சொல்கிறீங்க? அப்போ உங்களோட கருத்துப்படி புகாரி இமாமும் முஷ்ரிக் தக்லீத் செய்ய போயிட்டு, ஒரு இமாமை ஃபாலோ பண்ண போயிட்டு இமாம் முஸ்லீமும் முஷ்ரிக், அபு தாவூத் இமாமும் முஷ்ரிக், மஅதல்லா இமாம் திர்மிசி முஷ்ரிக், இமாம் நசாயும் முஷ்ரிக், இமாம் இப்னு மாஜா முஷ்ரிக். அப்போ ஒரு முஷ்ரிக்குடைய கிதாப் உங்களோட கணக்கு படி, முஷ்ரிக்குடைய கிதாபை படிக்கிறதுக்கு கொடுத்த அதிகாரம் யாரு, யார் அதிகாரத்தை கொடுத்தது அவங்களோட கிதாபை படிக்கிறதுக்கு? இப்போ இவங்க இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கு தேவையானது மட்டும் தான் செய்கிறாங்க, சரியோ பிழையோ அவங்களோட தலையில் எது படுதோ அதுதான் சரி, ஹதீஸ் இருந்தாலும் அவங்களோட தலையில் வாரதே சரி. அவங்கட இந்த பச்சை தலையில், பச்சையோட அர்த்தம் வந்து ஒன்றுமே இல்லாத தலையில் வாரது எங்களுக்கு எடுக்க தேவையில்லை. நாங்கள் என்ன பார்க்க வேணும், சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க, இமாம்கள் என்ன சொன்னாங்க, முஜ்தஹிதீன்கள் என்ன சொன்னாங்க, அதை நாங்கள் பார்க்கணும். சரி, இமாம் திர்மிசி ஒரு ஹதீஸை நோட் பண்ணியிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துனியாவுடைய வாழ்க்கை காலத்தில் ஒருவர் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு டென்ட் ஒன்று போடுறாங்க. டென்ட் ஒன்று போட போக்கல அவங்களுக்கு தெரியா இங்கே ஒரு கபர் இருக்குன்னு தெரியா, டென்ட் போட போக்கல கேட்குறாங்க கபர் ஷரீஃப்ல இருந்து சூரத்துல் முல்க் தபாரகல்லதி பியதில் முல்க் வஹு அலா குல்லி ஷைன் கதீர் இந்த சூர ஓதுற சத்தத்தை கேட்குறாங்க. ஒரு சஹாபி கேட்குறாங்க, எங்க வச்சுட்டு கபர்லேருந்து சத்தத்தை வாரது கேட்குறாங்க. திர்மிசி ஷரீஃப்ல வர ஹதீஸ் சிஹாசித்தால் இப்ப என்ன நடக்குது, சத்தம் என்றால் அப்ப வரும், கபர்ல உள்ளவங்களால கேட்க முடியாது. இன்னக்க லா துஸ்மிஉல் மௌதா, இவங்க கொடுக்குற கருத்துப்படி வலா துஸ்மிஉ ஸும்மத் துஆ, பாருங்க இன்னக்க லா துஸ்மிஉல் மௌதா, நபியே உங்களையால மையத்தை கேட்க வைக்க முடியாதுன்னு இதே கருத்தா இருந்தா வலா துஸ்மிஉ ஸும்மத் துஆ, இதா வல்லவ் முதுபிரின் அவங்க பின்னுக்கால் அப்படி முதுவ டேர்ன் பண்ணி ஓட போக்கல அவங்கள நீங்க கேட்க வைக்க முடியாது, மைய தொன்னாது ஓடுமா? அப்படி ஆயத்தை ஃபுல்லா படிச்சா விளங்கும், இங்க மையத்தை பத்தி சொல்லப்பட்டில்ல. இதே உங்களோட இமாம் இபுனு கசீர் கருத்தை எடுங்கள், என்ன சொல்றாங்க என்று இபுனு கசீர் கூட சொல்றாரு, இங்க மையத்து முராது இல்ல, குஃபார் தான் முராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து கூட ஈமான் கொணார இல்லையே, அவன்களை அல்லாஹ் பார்த்துட்டு மையத் என்று சொல்றாங்க. ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى ابصارهم அதே நேரத்துல ان الله يسمع من يشاء وما انت بمسمع من في القبور
அல்லாஹ் சொல்கிறான், நபியே உங்களையால் இந்த கபராலியை கேட்க வைக்க முடியாது. ஆனால் இவங்க டிரெக்டாக கொடுக்குற கருத்து கபரால் கேட்க முடியாது, கபராலிக்கு ஐத்தானே சொல்லல்லா அலுவலம் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் உங்களையால் கேட்க வைக்க முடியாது என்று. இதுக்கு ரெண்டு பதில். ஒரு பதில், இங்கே கூட முஃபஸ்ஸிரூன் சொல்கிறாங்க இங்கே கபராடி முராது இல்லை, இங்கேயும் குஃபாரத்தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்? யாருடைய இதயத்தில் ஈமான் இல்லையோ அவர்கள் மையத்தெண்டாலாம் சொல்லியிருக்கிறோம். சரி, இந்த ஆயத்துக்கு அர்த்த வசனத்தை பார்ப்போமே. ஓமா அந்த பி முஸ்மி இம்மன் ஃபில் குபூர், நபியே உங்களையால் இந்த மையத்துக்கு கேட்க வைக்க முடியாது கபராலியை. இன் அந்த இல்லா நதீர், ஆனால் நீங்கள் எச்சரிக்கை செய்கிறவங்க. அப்போ எச்சரிக்கை செய்யறதுக்கு கபராலியுக்கு கேட்காட்டி எதுக்கு எச்சரிக்கை செய்கிறது? இப்போ ஆயத்தை ஃபுல்லாக ஓதுனா விளங்கும், ஆனால் இவங்க வேணுமென்று ஓத மாட்டாங்க. ஏன்? முனாஃபிக் தன்மை இருக்குதுன்னு, நிஃபாக் இருக்குதன். ரெண்டாவது பதில், ஆயத்தில் முதலாவது துண்டை ஓதுங்கள், இன்னல்லாஹ யுஸ்மிஉ மன் யஷா, அல்லாஹ் நாடுனா கேட்க வைப்பான். எங்களோட அக்கீதா என்ன? நான் பேசுறது நீங்கள் உங்களோட இஷ்டப்படியாக கேட்குறீங்க, அல்லாஹ் கொடுத்த சக்தியை கொண்டா கேட்குறீங்க. நான் பேசுறது ஏண்ட சொந்தத்தை கொண்டு தாக்கத்தை கொண்டு பேசுகிறேன்னா அல்லாஹ் கொடுத்த சக்தியை கொண்டு பேசுகிறேன், அல்லாஹ் தானே கொடுத்துருக்குறேன். அப்ப அல்லாஹ் தாலா சொல்றான், இன்னல்லாஹ யுஸ்மிஉ மன் யஷா, நிச்சயமாக அல்லாஹ் யாரை கேட்க வைக்கிறதுக்கு விருப்பப்படுவானோ கேட்க வைப்பான். உங்களோட சொந்த தாக்கத்தை கொண்டு நீங்க கேட்க வைக்க மாட்டீங்க. சரி தானே கருத்து? எங்களோட அக்கீதாவை இது தானே, அல்லாஹ் கொடுத்த தாக்கத்தை கொண்டு தானே கேட்கறாங்க. இப்போ உங்க கொனார ரெண்டு ஆயத்தும் தவறான கருத்தை கொடுக்குறாங்க. ஆனா இதே ரெண்டு ஆயத் அடிப்படையில் இப்னு கஸீர் கூட ஹதீஸை எழுதியிருக்கிறாங்க, மாமிம் முஸ்லிமின், மாமின் முஸ்லிமின் யமுரு பிகபரி அஹிஹி பிகபரி அஹிஹில் முஸ்லிம் அவுக்கமாக்கால். அந்த ஹதீஸ்ல மஃபூம் எப்படி என்று கேட்டா, எப்பயோ எங்க சரி ஒரு மூமின் ஒரு முஸ்லிம் அவருடைய சகோதரர் முஸ்லிமுடைய கபருக்கு வந்தா, வந்துட்டு சலாத்தை சொன்னா அந்த மையத்து சலாத்துக்கு பதிலை கொடுக்குது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மாமிம் முஸ்லிமின் யமுரு பிகபரி அஹிஹில் முஸ்லிம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவங்க சலாத்தை கேட்கறாங்க பதிலும் கொடுக்கறாங்க. இவங்க சொல்றாங்க கேட்க மாட்டாங்க பதில் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஹதீஸ் உங்களோட கிதாப்ல இருக்கு, இப்னு கஸீர்ல இருக்கு. இதே ஹதீஸ் இங்கிலீஷ் வெர்ஷன் நீங்க நாளைக்கு போயிட்டு இஸ்லாமிக் புக் ஹவுஸ்ல வாங்கினா இங்கிலீஷ்ல இந்த ஹதீஸ் இருக்கு, அது அரபுல இருக்கு. கலவு செய்யறவங்க இவங்க, முஷ்ரிக் என்று பட்டம் எங்களுக்கு கொடுக்கறாங்க. பித்அத்வாதி இவங்க, பித்அத்வாதி என்று பட்டம் எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்? அவங்களோட அந்த நிஃபாத் தன்மையை ஒழிக்கிறதுக்காக பொது மக்களை முஷ்ரிக்கும் பித்அத்வாதி என்று சொல்றாங்க. சரி, நான் சொல்ல வர விஷயம் என்ன என்று கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த சஹாபி அந்த சத்தத்தை கேட்டுட்டு, சூரத்துல் முல்குடைய சத்தம் கேட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, ஆஹா ஏதோ ஷைத்தான்ட சத்தம் நீங்க கேட்டிருப்பீங்க, கபராலியால் பேசவே முடியாதே, குரானுக்கு மாற்றமா போயிருமே, அப்படியா சொன்னாங்க? இல்ல, சூரத்துல் முல்க் கபருடைய அசாபை வெட்டு பாதுகாப்பு கொடுக்குது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷாரத்தை கொடுத்தாங்க. அதுல என்ன விளங்குச்சு? கபராலி நல்லடியார்களா இருந்தா அவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க என்று காட்டி வைப்பாங்க. அங்க டென்ட் போட போகல, அவங்க காட்டினாங்க தானே, நான் இங்க இருக்கிறேன், இங்க டென்ட் போடவா நம்ம இத்தனை நோக்கம். அவங்க ஓதி காட்டினாங்க, ஐ அம் ஹியர், ஐ அம் ரெஸ்டிங் ஹியர். அப்ப சஹாபாக்களோட காலத்தில இருந்து ஹதீஸ் மூலமா எங்களுக்கு விளங்கிட்டு நல்லடியார்களுக்கு கொடுத்த சக்தி எப்படி என்று கேட்டா, அவங்க எங்க வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் அவங்க ஐடென்டிஃபிகேஷன் மக்களுக்கு கொடுப்பாங்க, இந்த இடத்துல நான் இருக்கிறேன் என்று. இந்த ஹதீஸ் அடிப்படையில் ஷேக் உஸ்மான் அப்பா ரதியல்லாஹுனோட வரலாறுல இப்படி வாரதா இருந்தா, நீங்க ஷிர்க் என்று சொன்னா முடியாது என்று சொன்னா அந்த ஹதீஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க? அது நபியுடைய கபர் இல்லையே, நல்லடியார்களோட கபர் தானே, நல்லடியார்கள் தானே இதை சொன்னாங்க, ஒரு நபியுடைய கபர் என்று ஹதீஸ்ல வரலையே. அப்ப எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் எங்ககிட்ட ஹதீஸ் மூலமா பதில் இருக்கு. இன்னொரு விஷயம், இங்கே நாங்கள் ஷேக் உஸ்மான் அப்பாட தர்பாருக்கு வந்தால், இல்லாட்டி ஹாஜா நாயகத்தோட தர்பாருக்கு போனோம், இல்லாட்டி குத்துபு நாயகத்தோட தர்பாருக்கு போனோம், அவுளியாக்கள தர்பாருக்கு போனோம், அங்கே ஒரு சட்டி ஒன்று வச்சுருப்பாங்க, தண்ணி உண்டு, தண்ணி சட்டி ஒன்று வச்சுருப்பாங்க, அங்கே நாங்கள் பரக்கத்துக்கு போயிட்டு தண்ணியே குடிப்போம். அதை வச்சுட்டு பெரியோரு சண்டை, என்னப்பா அங்கே போயிட்டு தண்ணியே குடிக்கிறீங்க, அங்கே என்ன பரக்கத்து வச்சிருக்கி, இது ஷிர்க் தானே, இது பிதுஅத் தானே, தபர்ருக்கை பற்றி எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? சரி,
நாங்கள் குரானை வச்சுட்டு தாபூத் சக்கீனா வச்சுட்டு பதில் கொடுக்க தெரியும், அல்ஹம்துலில்லா. ஹதீஸை வச்சுட்டு பதில் கொடுக்க தெரியும், நல்லடியார்களை பற்றி நபிமார்களை பற்றி பதில் கொடுக்க தெரியும். ஆனால் சஹி முஸ்லிம்லம் சஹீஹுல் புகாரியில் வர ஒரு ஹதீஸ், இது நபிமார்கள் பற்றியும் இல்லை, அவுலியாக்களை பற்றியும் இல்லை, ஒரு நபியோட கனெக்ட் ஆகுன ஒரு ஷீ கேமல், ஒட்டகம், ஒரு ஒட்டகத்தை பற்றி வந்த சம்பவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரம் சஹாபாக்களோட சமூத், சமூதுடைய கவும் அவங்களோட அந்த வில்லேஜ் பக்கம் ட்ராவல் பண்ணி கொண்டு இருந்தாங்க. எந்த ஏரியாவில் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கவும் இருந்ததோ அந்த ஏரியா பாஸ் பண்ணி கொண்டு போய்கொண்டு இருந்தாங்க சஹாபாக்களோட யார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, அங்கே ஒரு வெல் ஒன்று இருந்துச்சு, கிணறு, அங்கேருந்து தண்ணியை எடுத்தாங்க, எடுத்துட்டு மாவு பிணைஞ்சிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த இடத்தை விட்டு சுருக்க போவேனும், மற்ற நீங்கள் தண்ணி எடுத்துட்டு மாவு பிணைஞ்சிருக்கிறீங்க தானே, இது நீங்கள் திங்கவானும். சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் திங்கவான், மிருகத்துக்கு கொடுத்துருங்க, நீங்கள் இங்கேருந்து சுருக்கா போங்க. கொஞ்சம் முன்னுக்கு போனாங்க, அங்கே போக போக்கல இன்னொரு கிணறு ஒன்று இருந்துச்சு, அதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க ஹதீஸுடைய சமரி, இந்த கிணறுலேருந்து தண்ணியை எடுங்க. நேரத்தோட வந்த கிணறுல எடுத்த தண்ணியையும் பெனஞ்ச மாவை தண்ணியம் வீச சொன்னாங்க, மாவை கூட மிருகத்துக்கு கொடுக்க சொன்னாங்க, சுருக்க போத்துக்கு சொன்னாங்க. முன்னுக்குள்ள கிணறை பார்த்து சொல்றாங்க, இங்கேருந்து தண்ணியை குடிங்கண்டு யூஸ் பண்ணத்துக்கு உத்தரவை கொடுத்தாங்க. காரணம் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன காரணம், அல்லாஹ்வுடைய நபி சையிதுனா சாலிஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மொஜிசாவை கொண்டு ஒரு ஒட்டகம் ஒன்று வெளியே வச்சுதான், அந்த ஒட்டகம் இங்கேருந்து தண்ணி குடிச்சிருக்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. இப்போ இது ஒரு நபியை பற்றி பேசல, ஒரு சஹாபியை பற்றி பேசல, ஒரு வலியை பற்றி பேசல, ஒரு நபியோட கனெக்டான மோஜிசாவை கொண்டு வந்த ஒரு ஒட்டகத்தை பற்றி பேசுறோம். நபியோட கனெக்ட் ஆன ஒட்டகம் எங்க தண்ணீரை குடிச்சதோ அங்க பரக்கத் இருக்கென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலமா விளங்கிக் கொள்றோம். சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்யா விட்டு மறைஞ்சி போய் 1400 வருஷத்துக்கு மேல் ஆவிட்டு தானே, நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு எத்தனை வருஷம் முத இருந்திருப்பாங்க, 500 வருஷமா, 1000 வருஷமா, 2000 வருஷமா, அல்லாஹு ஆலம் வ ரசூலுஹு ஆலம். இப்போ கேள்வி கேட்கவா, நம்ம எதுக்கு வரசூலுகு ஆலம் என்று சொன்னீங்க, இது எங்களுக்கு படித்து கொடுத்ததே சஹாபாக்கள் தான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பற்றி கேள்வி கேட்பாங்க, சில நேரத்தில் கேட்பாங்க, என்னுடைய சஹாபாக்களே உங்களுக்கு தெரியுமா இது எதுக்கு நடந்துச்சு, இதை பற்றி தெரியுமாண்டு சொல்ல போக்கல சஹாபாக்கள் கொடுக்குற பதில் புகாரி ஷரீஃபில் வருது, அல்லாஹு ஆலம், அல்லாஹ்வே தான் அறிவான், அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வுடைய ரசூலும் அறிவாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பெஸ்டோவலை கொண்டு அறியறாங்க, தெரிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க என்று சஹாபாக்கள் தான் எங்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. நீங்க சொல்றீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தெரியும், எப்படி தெரியும், அப்ப இது ஷிர்க் அப்படி நம்பினா நாங்க உங்களே பின்படத்துக்கு வரலப்பா, துன்யால போற கையில் உங்களே பின்படத்துக்கு, சஹாபாக்களை பின்படுத்த எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஏ அஸ்ஹாபி கன்னுஜும், என்னுடைய சஹாபாக்கள் ஸ்டார்ஸ் போல, பி ஐஹிம் இஹ்தைதும் இஹ்தைதும், நீங்கள் யாராவது ஒரு சஹாபியை பின்பற்றிட்டா நீங்கள் நஜாத், நேரான பாதையில் தான் இருக்கிறீங்க. இப்போ நாங்கள் சஹாபாக்களை தான் பின்படுவேன். சொல்ல வர விஷயம் என்னென்று கேட்டால், ஒரு 3000 வருஷம் வெப்பமே, ஃபார் த சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், 3000 வருஷத்துக்கு பொறவு கூட அந்த தண்ணியில் பரக்கத்து இருந்த சுட்டித்தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேருந்து தண்ணி எடுக்க சொன்னாங்க. சரி, சும்மா சொல்லிச்சு இதால் தண்ணி எடுங்கன்ற, எதுக்கு ஒட்டகத்தை பற்றி சொல்லி காட்ட வேணும், ஒட்டகத்தை பற்றி சொல்லி காட்டினாங்க, இது அர்த்தம் என்ன, சிறப்பொண்டு இருக்கி. அப்போ எந்த இடத்துல நபியுடைய கனெக்டாக வந்த மோஜிசாவை கொண்டு வந்த ஒரு ஒட்டகத்திட குடிச்ச இடத்துல பரக்கத் இருக்குதா இருந்தா, யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அவங்களுடைய உயிரை ஃபிதா ஆக்கி, அவங்களுடைய டைமை லைஃபை டிவோட் ஆக்கி அல்லாஹ்வுடைய பாதையில் இறங்கிட்டாங்களோ, அவங்க எந்த இடத்துல இருந்து உலு செஞ்சாங்களோ அங்கே எதுக்கு பரக்கத் இருக்காது. எந்த இடத்துல கொண்டு அவங்க தண்ணீரை குடிச்சாங்க அங்கே எதுக்கு பரக்கத் இருக்காது. இப்படி நாங்கள் செய்யறது கூட ஹதீஸ் ஷரீஃப் அடிப்படையில் தான்.
சரி ஆயிப்போற சொல்லுவாங்க, சரி தண்ணியுடைய விஷயம் விளங்கிட்டு, எதுக்கு எண்ணெய் வச்சிருக்கிறீங்க, எதுக்கு எண்ணெயை போட்டு பூசுறீங்க தலையில, அப்படி ஒரு கேள்வி வரலாம் தானே. இப்போ அந்த எம்டி பிரெயின் உள்ள ஆட்களுக்கு, எம்டி ஹெட் உள்ள ஆட்களுக்கு போயிட்டு சொல்லுங்க, எலக்ட்ரிசிட்டி வந்து எத்தனை வருஷமாக இருக்கும் ஹசரத், ஒரு 50 வருஷம், 100 வருஷம், லெட்ஸ் சே ஃபார் த சேக், கூகுள் பண்ண விளங்கிடும், ஒரு பேச்சுக்கு 100 வருஷம் என்று வைப்போமே. 100 வருஷத்துக்கு முதல் எலக்ட்ரிசிட்டி இல்லாத காலத்தில், இல்லாட்டி 200 வருஷத்துக்கு முதல் இந்த ஃபெசிலிட்டி இல்லாத காலத்தில் யூஸ் பண்ணின மோட் ஃபார் லைட்னிங் வாட் வாஸ் இட், விளக்கு தானே, இந்த லேம்ப் தானே இருந்துச்சு, லேம்பை கொண்டு தானே லைட் நாங்கள் எடுத்துக்கொண்டோம், அதுக்காகத்தானே நாங்கள் சுபஹான மௌலூது ஓதுறோம் தானே. இதை பார்த்து சிறுக்கு சிறுக்கண்டு கத்துறவங்க இருக்கிறாங்க தானே. அதுல ஒரு பைத் வருதே, இன்ன பைத்தன் அந்த சாகினு யா ரசூலல்லாஹ் லைஸ முஹ்தாஜன் இலஸ்ருஜி, இந்த விளக்கு இது வெளிச்சம் கொடுக்குது, ஆனா யா ரசூலல்லாஹ் எந்த வீட்டில் நீங்க தங்குறீங்களோ அங்க விளக்கும் தேவையில்லை யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் கொடுத்த ஒளி எப்படி என்று கேட்டா உங்களோட பிரகாசமே போதும். இதுவும் ஹதீஸ்ல இருக்கு, ஹதீஸ் இவங்க படிக்கிறாங்க, இல்லாம இல்லை, எங்களை விட அதிகமா படிக்கிறாங்க, ஆனா அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய மஹப்பத் இல்லாம தானே படிக்கிறது, அதுக்காகத்தான் பிரச்சனை. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, செய்த ஆயிஷா சித்திகா ரதி அல்லாஹு தாலான்ஹா ஒரு நேரம் ஏதோ தச்சு கொண்டு இருந்தாங்க, இருட்டாயிருந்துச்சு, அவங்களோட ஊசி கையால விழுந்துட்டு, தச்சு கொண்டு இருக்க போல ஊசி விழுந்துட்டு, இப்ப இருட்டு தானே, விளக்கம் இருக்கல, எப்படி தேடுறது. கொஞ்ச நேரம் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தாங்க, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான முகத்துடைய வெளிச்சத்தை கொண்டு நான் அந்த ஊசியை லேசா தேடிட்டேன். அப்ப சுபஹான மௌலூத்ல வந்த பைத் இன்ன பைத்த நந்த சாகினு லைஸ முஹ்தாஜன், இது தேவையில்லை யா ரசூலல்லாஹ், நீங்க முஹ்தாஜ் இல்ல விளக்குக்கு, லேம்புக்கு நீங்க முஹ்தாஜ் இல்ல, இந்த கருத்து ஹதீஸ் ஷரீஃப் மூலமா தான் சுபஹான மௌலூத்ல எழுதப்பட்டிருக்கு. சரி, அப்ப எலக்ட்ரிசிட்டி இல்லாத காலத்துல லேம்ப் யூஸ் பண்ணாங்க, அப்ப பத்த வைக்கிறதுக்கு ஆயில் தேவை தானே. இப்ப இன்றைக்கு நீங்க சில மியூசியம்ல போயிட்டு பாருங்க, 500 வருஷத்துக்கு முத ஏதோ தேவைக்கு எழுன சாமான், அது பென்னா இருக்கலாம், பேப்பரா இருக்கலாம், இங்கா இருக்கலாம், இல்லாட்டி இங்க் பாக்ஸா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கோப்பையா இருக்கலாம், ஏதோ ஒரு மியூசியம்ல இந்த ராஜா இதை யூஸ் பண்ணினார், இவர் இதை யூஸ் பண்ணலான்னு வச்சிருக்கிறாங்க தானே, அது 500 வருஷத்துக்கு முதலாக இருக்கலாம், 1000 வருஷம் முதலாம் இருக்கலாம். அதே போல ஆயில் உள்ள காலத்துல, எலக்ட்ரிசிட்டி இல்லாத காலத்துல இந்த ஆயிலை கொண்டு தான் இங்க வெளிச்சத்துக்கு நாங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நம்ம அந்த காலத்தில் உள்ள ஆட்கள் இப்போ அந்த மியூசியமில் ஒரு நினைவுக்கு வச்ச மாதிரி ஹிஸ்ட்ரியை ப்ரிசர்வ் பண்ணதுக்காக அந்த எண்ணெய் இன்னும் வச்சிருக்கு. இது அர்த்தம் இந்த எண்ணெய் சிரிக்கில்ல, இட்ஸ் அ ரிமெம்பரன்ஸ், உங்களோட ஓல்ட் டேஸை மறக்கவா, நம்ம எலக்ட்ரிசிட்டி இல்லாத காலத்தில் இப்படி தான் வெளிச்சத்தை எடுத்தோம். சரி, மற்றது சரி, ஆயில் வச்சிருக்கீங்க விளங்குது, எதுக்கு தலையில் பூசுறீங்க, ஏன் ஆயில் பூசுறது சுன்னத் இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தில் வந்த விஷயம் தானே ஆயில் போடுறது. மற்றது இப்ப பாருங்க, ஹதீஸ் ஷரீஃபை எடுப்போம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சில கருத்து இந்த ஹதீஸ் அடிப்படையில், சில அவுலியாக்கள் உலமாக்களும் இந்த கருத்தை சொல்றாங்க, இந்த திக்ரி சாலிஹின் தனஸ்ஸலுர் ரஹ்மா ஔகமாக, எங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பத்தி பேசப்படுதோ அங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குது. இன்னொரு ஹதீஸ் ஷரீஃப் எடுத்து பார்ப்போமே, புகாரி ஷரீஃப்ல வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சில மலக்குமார்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களோட டியூட்டி எப்படி என்று கேட்டால், எங்கே அல்லாஹ்வுடைய திக்ர் நடக்குதோ அந்த மஜ்லிஸை தேடி போகிறது. இன்னொரு ஹதீஸ் இருக்கு, சில மலக்குமார்களை அல்லாஹ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறான்னு, சலவாத் ஓதுற மஜ்லிஸை தேடி போகிறவங்க. இப்போ நாங்கள் சலவாத் ஓதுனா மலக்குமார்கள் தேடி வருவாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதுனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வ பாரிக் வஸல்லம். அதே போல் அல்லாஹ்வுடைய ஜிக்ரில் இருந்தால் அங்கே கூட மலக்குமார்கள் வராங்க. இப்போ நாங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம், என்ன செய்கிறோம், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனீங்களா, நீங்கள் ஓதுனீங்க தானே, இஷா தொழுந்தீங்க தானே, மக்ரிப் தொழுந்தீங்க, இப்போ மௌலூத் ஓத போக்கில் பிஸ்மில்லா என்று வந்துச்சா இல்லையா, அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே சலவாத் சலாம் ஓதுனீங்க, அவுலியாக்களை பற்றி பேசுனீங்க, இதுவும் குரானில் உள்ளது தானே, எப்படி குரானில் உள்ளது, இங்கே பாருங்க,
இந்த வலிகேடு கூட்டத்தை ஏசி பேசுறதும் குரான் தான். அல்லாஹ் குரான் ஷரீஃப்ல அவனை பத்தி பேசியிருக்கிறான். அல்லாஹ் குரான் ஷரீஃப்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பத்தி பேசியிருக்கிறான். மற்ற நபிமார்களை பத்தி பேசியிருக்கிறான். அவுலியாக்களை பத்தி பேசியிருக்கிறான். இப்ப நாங்க குரான் ஓதுனா நன்மை தானே கிடைக்கும். இப்ப அல்லாஹ் பத்தி ஆயத்தை ஓதுனாலும் நன்மை தான் கிடைக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஆயத்தை ஓதுனாலும் நன்மை தான் கிடைக்குது. மற்ற நபிமார்களை பத்தி பேசினாலும் நன்மை தான் கிடைக்குது. அவுலியாக்களை பத்தி பேசினாலும் நன்மை தான் கிடைக்குது. இதே குரான்ல ஃபிரௌனுக்கு மாற்றமாம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ரூத்துக்கு மாற்றமாம் சொல்லப்பட்டிருக்கு. வலித் பின் முகீராக்கு மாற்றமாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்து பேசினவங்களை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன விளங்குது? மாற்றமா பேசுறவங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறது கூட ஜிக்ருல்லாஹ். இதுல கூட அல்லாஹ் தஆலா நன்மையை தாரணின்னு குரான் அடிப்படையில். இப்ப அல்லாஹ் தஆலா குரான்ல சொல்றான், வாஸ்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம். அல்லாஹ்வுடைய கட்டளை நினைங்க. யாரை நினைக்க சொல்றான்? அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமை நினைக்க அல்லாஹ் சொல்றான். இப்ப அல்லாஹ் யாரை நினைக்க சொல்றானோ அவர்களை நாங்க நினைச்சா அவங்களை பத்தி பேசினா நன்மை கிடைக்குமா இல்லையா? வாஸ்குர் ஃபில் கிதாபி இத்ரீஸ், என்னுடைய நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமை பத்தி பேசுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப சொல்லுவாங்க, இல்ல இது நபிமார்கள் பத்தி தானே, அவுலியாக்களை பத்தியும் இருக்கு. வாஸ்குர் ஃபில் கிதாபி மரியம், சையிதா மரியம் ரழியல்லாஹு அன்ஹா, பெண்கள்ல யாரும் நபி இல்லை, அவங்க அவுலியா தானே, அவர்களை பத்தி பேசுறதுக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளை தானே. இப்போ குரான் ஷரீஃப் மூலமாக அவுலியாக்களை நினைக்கிறது அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குறதுக்கு ஒரு சபப். இப்போ ஹதீஸ் ஷரீஃப் மூலமாக அந்த மலக்குமார்கள் இந்த மஜ்லிஸை கண்டுட்டு அங்கே வந்து சேர்ந்துருவாங்க. மற்ற மலக்கை பார்த்து சொல்லுவாங்க, வாங்க வாங்க, நாங்கள் தேடி குறைந்து இந்த மஜ்லிஸ் இங்கே கிடைச்சிட்டு. அப்போ இந்த மஜ்லிஸ்க்கு பிறகு அல்லாஹ் தாலாவுடைய தர்பாரில் போயிட்டு இந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், அல்லாஹ் எல்லாம் தெரிய அறிஞ்சவன் தானே, ஆனால் அல்லாஹ் கேட்பான் எங்கேருந்து வாரீங்க என்று. இந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், நாங்கள் ஒரு திக்ருடைய மஜ்லிஸ்லேருந்து வரோம். இப்போ அல்லாஹ் கேட்பான், அவங்க என்ன சொல்லி கொண்டு இருந்தாங்க? மலக்குமார்கள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், உனைய புகழ்ந்து கொண்டு இருந்தாங்க. இப்போ அல்லாஹ் கேட்பான், என்னைய கண்டிருக்கிறீங்களா, கண்டிருக்கிறாங்களா? அல்லாஹ்க்கு தான் எல்லாம் தெரியுமே, நாங்கள் காணலன்னு. ஆனால் அல்லாஹ் கேட்குறான் எங்களோட சிறப்பை காட்டுறதுக்காக, என்னைய கண்டிருக்கிறாங்களா? மலக்குமார்கள் சொல்லுவாங்க, இல்லை யா அல்லாஹ், உனைய கண்டில்லை. இப்போ அல்லாஹ் மறக்க கேட்பான், என்னைய கண்டா என்ன செய்வாங்க? யா அல்லாஹ், அதிகமாக ஜிக்ர் செய்வாங்க. அப்புறம் நாங்கள் மஜ்லிஸ்ல அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகல் ஜன்னா, யா அல்லாஹ், உன்கிட்ட நாங்கள் ஸ்வர்கத்துடைய பாக்கியத்தை கேட்குறோம், நரகத்தை விட்டு விடுதலையை கேட்குறோம், வன ஊது பிக்கம் இன்னார் இந்த துவா கேட்குறோம் தானே, அல்லாஹும் அஜிர் நாம் இன்னார் ரெண்டு மோதிரம். இப்போ மலக்குமார்கள் கிட்ட அல்லாஹ் கேட்பான், என்கிட்ட என்ன கேட்டாங்க? மலக்குமார்கள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், ஸ்வர்கத்தை கேட்டாங்க. இப்போ அல்லாஹ் கேட்பான், ஸ்வர்கத்தை கண்டிருக்கிறாங்களா? மலக்குமார்கள் சொல்லுவாங்க, இல்லை யா அல்லாஹ், ஸ்வர்கத்தை கண்டில்லை. அப்புறம் அல்லாஹ் கேட்பான், ஸ்வர்க்கத்தை கண்டா என்ன செய்வாங்க? யா அல்லாஹ், என்ன கொஞ்சம் அதிகமாக நன்மை செஞ்சு கொண்டு வருவாங்க. சரி, அப்புறம் அல்லாஹ் கேட்பான், எதை விட்டு அவங்க பாதுகாப்பு கேட்டுக்கிறாங்க? மலக்குமார்கள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்டாங்க. நரகத்தை பார்த்துருக்கிறாங்களா? இல்லை யா அல்லாஹ், நரகத்தை பார்த்துக்கோ. நரகத்தை பார்த்துட்டா யா அல்லாஹ், அதை பார்த்துட்டா இன்னும் கொஞ்சம் இன்னுமே பாவத்தை விட்டு தூரமாகிடுவாங்க. அப்புறம் அல்லாஹ் சொல்லுவான், மலக்கு, என்னுடைய மலக்குமார்களே, நீங்கள் ஷாஹிதா இருங்கிற அத்தனை பேரையும் நான் மன்னிச்சு போட்டேன் இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்து. அப்புறம் ஒரு மலக்குமார்கள் ஒருத்தர் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், ஒரு மனுஷன் இருந்தார், அவர் இந்த மஜ்லிஸ்கெண்டு வரல, வேறொரு நோக்கத்தோடு வந்துட்டு இங்கே கலந்து கொண்டார். அப்படி சிலவங்க இருப்பாங்க தானே, போகிற பயணத்தில் வந்துட்டு கலந்து கொள்வது. இப்போ மலக்குமார்கள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், ஒருவர் வந்து இந்த மஜ்லிஸ்கெண்டு வரல, வேறொரு நோக்கத்தில் வந்துட்டு இங்கே இருந்துட்டார். இப்போ ஹதீஸுடைய மஃபூம் அல்லாஹ் சொல்லுவான், இந்த என்னுடைய ஜிக்ர் செய்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க தானே, அவங்க பாக்கியசாலி, இவங்களோட பரக்கத்தை கொண்டு அவரையும் நான் மன்னிச்சு போட்டுருன்னு. எவ்வளோ பெரிய பாக்கியம். இப்போ சொல்ல வர விஷயம் என்னென்று கேட்டால், இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குது. மலக்குமார்கள் அவங்கள விங்ஸை கொண்டு எங்களே கவர் ஆக்கி இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரஹமத் அடிப்படையில் தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம். இப்போ யார் கொஞ்சம் நேரம் ஜிக்கரில் இருக்கிறாங்களோ அவங்கள் மேலே ரஹமத் இருக்க போக்கல, அவுலியாக்கள் முழு வாழ்க்கையும் அல்லாஹ்வுடைய ஜிக்கரில் தான் இருந்தாங்க. இப்போ அவர்கள் மேலே எத்தனை ரஹமத் அல்லாஹ்வுடைய இறங்கி கொண்டிருக்கும். எந்த இடத்துல குத்துபு நாயகம் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரதி அல்லாஹ் அனு 900 வருஷமா ரெஸ்ட் எடுக்கிறாங்களோ அங்க எத்தனை ரஹமத் இறங்கி கொண்டிருக்கும். எந்த இடத்துல இமாம் ஷாதுலி ரஹமத்துல்லாஹி அலைஹி கிட்டத்தட்ட 600-700 வருஷமா இருக்கிறாங்களோ எத்தனை ரஹமத் இருக்கும். சையதுனா காஜா முஈனுதீன் சிஷ்டி எங்க 800 வருஷமா இருக்கிறாங்களோ எத்தனை ரஹமத் இருக்கும் அங்க. சுப்ஹானல்லாஹ்,
அப்ப ஷேக் உஸ்மான் அப்பா ரதியல்லாஹு அன்ஹு 200 வருஷமா எங்களுக்கு தெரியறதுக்கு இங்க இருக்கிறாங்க. எத்தனை ரஹமத் இறங்கி கொண்டிருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், எந்த இடத்துல ரஹமத் இறங்குதோ அந்த இடத்துல வச்ச ஆயில்ல ரஹமத்துடைய ஒரு பங்கு இருக்குமா இல்லையா? அப்ப நாங்க அந்த ஆயிலை வச்சுட்டு பூசுறது ஒன்று சுன்னத்தான நோக்கம். மற்றது இங்க அல்லாவுடைய ரஹமத் அது இறங்குன சுட்டி இந்த ஆயில்ல பரக்கத்தும் இருக்கும். இப்படி பரக்கத்தை பெற்றுக்கொள்றது குரானுக்கு மாற்றமும் இல்லை, ஹதீஸ்க்கு மாற்றமும் இல்லை. சரி, 5 நிமிஷம் தான் இருக்கு, 7 நிமிஷம் தான் இருக்கு கிட்டத்தட்ட. இன்னொரு ஹதீஸ் உண்டு, சஹி முஸ்லீம்ல ஒரு ரிவாயத் ஒன்று வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பனி இஸ்ராயில்ல ஒருவர் அவரோட வில்லேஜை விட்டுட்டு மற்ற வில்லேஜ் பக்கம் பயணம் செஞ்சார். அவரோட வீடை விட்டுட்டு வீட்டில இருந்து மற்ற வில்லேஜ் இல்லாட்டி மற்ற சிட்டி பக்கம் பயணத்தை செஞ்சார். பனி இஸ்ராயில் ஒருவர் அவர் போய்கொண்டு இருக்க போக்கல அல்லாஹாலா ஒரு மலக்கை இன்சானுடைய ஷக்கல்ல ஒரு மலக்கை அனுப்பிட்டார். சஹி முஸ்லீம்ல வர ரிவாயத். இப்போ என்ன நடக்குது, அந்த மலக்கு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, அந்த மனுஷன் கிட்ட வரக்கிறது இன்சானுடைய உருவத்தை இருக்கிறாங்க, அந்த மனுஷன் கிட்ட வரப்போல கேட்குறாங்க, எங்கே போறீங்க? அவர் சொல்றார், அந்த ஊரில் ஒரு அல்லாவுடைய நல்லடியாரை நான் சந்திக்க போறேன். இப்போ இந்த மலக்கு கேட்குறாங்க, எதுக்கு போறீங்க? நீங்க ஏதோ அவருக்கு என்னமோ உதவி செஞ்சுருக்கிறீங்களா, அந்த உதவி ரீபேமெண்ட் எடுக்க போறீங்களா, அப்படி இல்லாட்டி அவர் ஏதாவது உதவி செஞ்சுருக்கிறாரா, அதை நீங்க ரிட்டர்ன் பண்ண போறீங்களா, போற நோக்கம் என்னன்னு இந்த மலக்கு கேட்குறாங்க. அந்த மனிதர் சொல்றாரு, அப்படி ஒரு நோக்கமும் இல்லை, அவர் அல்லாவுடைய நல்லடியார், அல்லாஹுக்காக நான் அவரை சந்திக்க போறேன், அல்லாவுடைய பொருத்தத்துக்காக நான் சந்திக்க போறேன். இப்போ இந்த மலக்கு சொல்றாங்க, நான் அல்லாவால் அனுப்பப்பட்ட ஒரு மெசஞ்சர் உண்டு, நான் உங்களுக்கு இந்த கிளாட் டைடிங் கொடுக்க வந்திருக்கிறேன். என்ன கிளாட் டைடிங்? நீ அல்லாஹ்காக அவரை நேசிக்கிறீதானே, அல்லாம் உனைய நேசிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி மலக்கு சொன்னாங்க என்று. சுப்ஹானல்லாஹ். இப்ப அவுலியாக்களை நாங்கள் நேசிக்கிறது நோக்கம் என்ன? அல்லாவுடைய அவுலியா சொல்லிட்டு தானே நேசிக்கிறோம். நாங்கள் இப்போ இந்தியாவுக்கு நாங்கள் போன உதாரணத்துக்கு சென்னை போகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா சையதுனா மூசா காதிரி ரஹமத்துல்லாஹி அலைய ஜியாரம் எங்கே இருக்குது தானே தேடி போகிறோம் நாங்கள், இல்லாட்டி மோத்தி பாபா ரஹமத்துல்லாஹி அலைய எங்கே அடக்கப்பட்டிருக்காங்க தேடி போகிறோம், நாகூர் ஷரீஃப் போகிறதுக்கு இருந்தால் நாகூர் ஷரீஃப் வந்துட்டோம், இப்போ பாத்ஷா ஷாஹுல் ஹமீத் நாயகம் அவங்களோட ஜியாரம் எங்கே இருக்கு, எப்படி தானே தேடி போகிறோம் நாங்கள். நாங்கள் எப்பயாவது ஒரு ஊருக்கு போயிட்டு அடே சோ அண்ட் சோ காஃபி ரெண்டு 100 வருஷத்துக்கு முத மறைஞ்சாரே அவட கபரை தேடி போவோம் யாராவது போறாங்களா, நம்ரூத போயிட்டு சந்திச்சு வருவோம் யாராவது போறாங்களா, காரூனை போயிட்டு பார்த்து வருவோம் யாராவது அந்த நோக்கத்தோட போறாங்க இல்லையே. அவுலியா உஸ் ஷைத்தான தேடி போறதில்ல, அவுலியா உர் ரஹ்மானை தான் தேடி போறோம் நாங்க. அப்ப அல்லாவுடைய நல்லடியார்கள் மேல உள்ள முஹப்பத்துக்காகத்தான், அல்லாவுடைய பொருத்தம் பெற்றுக்கொள்ளத்துக்காகத்தான் நாங்க அவுலியாக்கள் ஜியாரத்துக்கு போறோம். இப்போ இந்த நோக்கத்தோட ஜியாரத்துக்கு வாரது அல்லாஹ்வுடைய பிளஷர் பொருத்தம் பெற்றுக்கொள்றதுக்காக ஒரு வாய்ப்பு ஒரு சபப் என்று சஹீ முஸ்லிம்ல வந்த ஹதீஸ் மூலமா நாங்கள் விளங்கிக் கொள்றோம். ஆனா இந்த மக்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை. அதுக்கும் ஒரு ஹதீஸ் இருக்கு சஹீஹுல் புகாரில், சையத் ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல் அர்வாஹு ஜுனூதும் முஜன்னிதத்தும் அமுஜன்னதத்தும். இப்படி அதோட மஃபூம் எப்படி என்று கேட்டால், அர்வாஹ் இருக்கே தான் ரூஹ், சோல்ஸ். சோல்ஸ் வந்து ஆலமுல் அர்வால சில ரூஹ் சில ரூவோட கனெக்டாக இருந்தாங்க. நல்ல ரூஹுகள் நல்ல ரூவோட கனெக்டாக இருந்தாங்க, கெட்ட ரூஹுகள் கெட்ட ரூவோட கனெக்டாக இருந்தாங்க. இப்போ செய்த ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, துனியாவில் வந்த பிறகு கூட எந்த ரூவுடைய கனெக்ஷன் எந்த ரூவோட இருந்ததோ துனியாவுக்கு வந்த பிறகு கூட அந்த ரூவோட கனெக்ஷன் இருக்கு. இப்போ இந்த ஹதீஸுடைய ஷரஹில் முஹத்திசுன்னு சொல்கிறாங்க, இதில் ஒரு டைம் பீரியட கைது இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. 1000 வருஷத்துக்கு முத உள்ளவரோட ரூஹோட அவங்களோட ரூ கனெக்டடாக இருந்திருந்தால் துனியாவில் வந்த பிறகு அவங்களோட முஹப்பத் உங்களுக்கு இருக்கும். அப்போ என்ன விளங்கிட்டு, நல்ல ரூ நல்ல ரூவோட இருந்தது, கெட்ட ரூ கெட்ட ரூவோட இருந்தது. இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க.
சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிக்கிறோம். 1400 வருஷத்துக்கு முத வாழ்ந்தாங்க. முஹப்பத் இருக்கா? இருக்கித்தானே? ஹஸ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோட முஹப்பத்தும் எங்களுடைய இதயத்தில் இருக்கு. சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான், சையதுனா அலியுல் முர்ததா, சையதுனா இமாமுல் ஆஸம், சையதுனா இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத், குதுப் நாயகம், பல அவுலியாக்களுடைய முஹப்பத் எங்களுடைய இதயத்தில் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், எங்களோட ரூஹை அல்லாஹ் தஆலா அவர்களோட ரூஹோட சேர்த்து வச்சிருந்தான். இருந்தாங்க. நாங்கள் அவுளியாக்களை நேசிக்கிறவங்க, அல்ஹம்துலில்லா அவங்களோட ரூஹோட நாங்கள் கனெக்டடாக இருந்தோம். இப்போ எங்களோட டியூட்டி என்ன? யா அல்லாஹ், உன்னுடைய கிருபை கொண்டு எங்களோட ரூஹை அவர்களோட ரூஹோட நீ சேர்த்து வச்சாய். அந்த கனெக்ஷனை இந்த துனியாலும் வச்சிருக்கிற யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஒரு வேண்டுகோள், நாங்கள் பாவத்தாளி யா அல்லாஹ், ஆனால் குத்துப் நாயகத்தோட பருக்கத்தை கொண்டு எப்பயுமே மௌத்து வரைக்கும் எங்களோட இதயத்தில் அவங்களோட கனெக்ஷனை வைப்பாயாக. எங்களுடைய இதயத்தில் மட்டும் இல்லையா அல்லா, தயாம நாள் மட்டும் வார எங்களோட அத்தனை ஜெனரேஷன் இதயத்தில் கூட யாழ்லா உன்னுடைய நல்லடியார்களோட முஹப்பத்தை பதிவு செஞ்சு வைப்பாயாக. எங்களுக்கும் அந்த அத்தனை வார போற ஜெனரேஷனுக்கும் யாழ்லா ஈமானோட வாழ்க்கை, ஈமானோட மௌத்தா போற வாழ்க்கை பாக்கியம், மௌத்து நேரம் குத்துப் நாயகத்துடைய ஜியாரத்துடைய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், ஷேக் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு நம் அனைவருடைய தமாம் ஹாஜத்தை நிறைவேற்ற தருவாயாக. யா அல்லாஹ், நம் அனைவருக்கும் உன்னுடைய ஹபீப் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தை தருவாயாக. எந்த முறையில் துன்யால எங்களை உன்னுடைய ஹபீப்ட காதிமாக்கி வச்சிருக்கிறாயோ யா அல்லாஹ், நாளைக்கு ஸ்வர்கத்தில் கூட அவங்கள காதிமாக்கிய வைப்பாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمة الله وبركاته.